அளவோடு உடம்பை பயன்படுத்துபவன் சிறந்த அறிவாளி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலைன்னான். இப்போ இந்த இதெல்லாம் புரிந்து கொள்ளாத மக்கள் தவத்தை மேற்கொண்டால் உடம்பை விட்டு விடுவான், ஒன்று காமத்தில் விடுவான், ஒன்று பட்டி போட்டு விடுவான், அல்லது ஏங்குவான். அடுத்த நேரத்துக்கு உணவுக்கு என்ன செய்வென்று ஏங்குகின்றவன் எப்படியா தவத்தை மேற்கொள்ள வேண்டும், எப்படியா முடியும்? அடுத்த நேரத்துக்கு யாரிடம் போய் சொல்வது, யாரை ஏமாற்றுவது, என்னால் முடியுமா? அதான் சொன்னான், இயல்பு நான் இல்வாழ்க்கை வாழ்வன். அப்போ சரி, காமம் மிகுதியாக இருக்குது, மனைவி வேண்டும், அது இயல்பு. அதுவும் அளவோடு உடம்பை பயன்படுத்துகிறவன் சிறந்த அறிவாளி. உடம்பை அளவோடு பயன்படுத்துவன். மலரினும் மெல்லியது காமம், சிலதன் செவ்வி தலைபடுவனா, மலர் போன்றது காமம். அதை புரிந்து தன் வாழ்க்கையை நடத்துகின்றவன் இயல்பறிந்தவன். அளவறிந்தார் நெஞ்சத்து, அவன் தான் அறிய இதயத்தில் இதயத்தில் தூய்மை இருக்கும். அளவறிந்தார் நெஞ்சத்து அகம் அறம் போல் இருக்கும், கலைவறிந்தார் நெஞ்சில் கலவும். இவன் வஞ்சனையற்று இருப்பான், பொருளறிந்து கொண்டான், இயல்பறிந்து கொண்டான், உடற்கூறை அறிந்து கொண்டான், உயிரை அறிந்து கொண்டான், பொருளாதாரத்தை பற்றி அறிந்து கொண்டான், பொய் சொல்ல மாட்டான். அந்த இயல்பறிந்தவன் முயற்சிக்கிறான். அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல் இருக்கும், கலவறிந்தார் நெஞ்சில் கலவும். அவர்கிட்ட வஞ்சனை மிகுதியாக இருக்கும். என்ன காரணம் வஞ்சனை இருந்தது? பொருளாத காமை விரிபிடித்தவன், பொருளுக்கு பசி தாங்க முடியாதவன், பசிக்கு உணவு இல்லாதவன், பொருளாதார வறுமை, பொல்லாத வறுமை உள்ள பாவி. பொல்லாத வறுமை உள்ள பாவி என்ன செய்வான்? ஒரு பக்கம் காமை வெறி, ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் பசி கொடுமை, ஒரு பக்கம் நோய், ஒரு ஆரவாரங்கள் இதில் இருக்கனால அவன்கிட்ட வஞ்சனை இருக்க தான் செய்யும். வஞ்சனை உள்ள பாவிகளாக இருப்பான். அப்போ அவனுக்கு வள்ளுவன் என்ன சொல்கிறான்? நல்ல மனுஷன்டா, ஏய் ஆறு மனிதனே, உனக்கு தான்டா வாய்ப்பு இருக்குது, ஜென்மத்தை கட்டத்திட்டு ஆறறி உள்ளவன், உனக்கு வாய்ப்பு இருக்குது, முறையோடு போ, முறை இல்லாமல் போயிடாது, அப்படி தான் இந்த அதிகாரத்தை வச்சுருக்கான். அப்போ அந்த அளவு அறிந்து கொள்ள வேண்டும். அளவு அறிந்தானது இதயத்தை தூய்மை இருக்கணும். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், ஒன்று ஒன்றின் தூய்மை வேணும் என்றால், ஒருவனுக்கு செல்வம் செல்வம் பெருக வேணும் என்றால், ஒரு சிறந்த தலையை சிறந்த நட்பு இருக்க வேணும் என்றால், ஆந்த சித்து குறித்து அறிவு இருக்க வேணும் என்றால், உடல் தரகாத்தமாக இருக்க வேணும் என்றால், என்ன செய்ய வேண்டும்? ஒன்று புண்ணியம் செய்திருக்க வேண்டும், ஒன்று பூஜை செய்திருக்க வேண்டும். யாரை பூஜை செய்ய வேண்டும்? புண்ணியவானாகிய ஞானிகளை பூஜை செய்திருக்கணும். ஞானிகளை பூஜை செய்தால் நிச்சயம் அவனுக்கு வறுமையே வராது. ஆக உடல் கூறு அறிய வேண்டும், பொருளாதாரத்தை இயல்பு அறிய வேண்டும், மனைவி இயல்பு, ஆண் பெண் இயல்பு, உடல் ஒரு அமைப்பு, காமத்தின் இயல்பு, அதை தணிக்கக்கூடிய முறைகள் இத்தனை அறிந்திருந்தால் அன்றி ஒருவனின் துறைக்கு வரக்கூடாது. வந்தால் கேடு வரும். ஏன் கேடு வந்தது? அவன் தேவைக்கு பொய் சொல்லுவான், பொய் சொல்லக்கூடாதுன்னு துறைக்கு. பொய் சொல்லக்கூடாதுன்னா அப்போ எவ்வளவு புண்ணியம் இருக்க வேண்டும்? ஒன்று புண்ணியம் செய்திருக்கணும், பூஜை செய்திருக்கணும். புண்ணியம் செய்தால் செல்வம் பெருக்கும், செல்வம் தான் பெருக்கும். ஜென்மத்தை கடத்திட்ட உதவி செய்யுமா? அது கோடிக்கணக்காக இருக்குது. ஜென்மத்தை கடைத்திட்டுமோ பொருளாதாரம் கடைத்தியட்டலாம். பொருளாதாரத்தின் இயல்பறிந்தவன் நிச்சயமாக இந்த பொருளை கொண்டு தர்ம காரியத்தை செய்து ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்வான். புண்ணியத்தால் வந்தது செல்வம். செலவு செய்வதற்கு அறிவு வேணுமல்லவா? செலவு செய்து எப்படி செலவு செய்யறதுக்கு அறிவு? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.